டோக்கியோ ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்திய அணி ஸ்பெயின் அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டிகளில் 5வது நாளான இன்று லீக் ஆட்டத்தில் ஏ பிரிவில் உள்ள இந்திய அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொண்டது. மிகவும் அபாரமாக விளையாடிய இந்திய அணி ஆட்டத்தின் முதல் பகுதியில் 2 கோல்களை அடித்தது. பின்னர் ஆட்ட நேர இறுதியில் 3வது கோல் போட்டு வெற்றி பெற்ற இந்திய அணி தற்போது குழு பட்டியலில் 6 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளது. இன்று நடைபெற்ற 69 கிலோ எடைப்பிரிவு மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனை லோவ்லுனா போர்கோஹைன் ஜெர்மனி வீராங்கனை நடைன் பெட்ஸுடன் மோதினார். இருவருக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவியது. இதில் 2 முறை வெண்கலம் வென்ற இந்திய வீராங்கனை 3-2 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். இவர் வெள்ளிக்கிழமை நடைபெறும் காலிறுதிப் போட்டியில் சீன தைப்பே வீராங்கனை என் சி சென்னுடன் மோதுகிறார். பேட்மிண்டன் போட்டியின் ஏ பிரிவு ஆடவர் இரட்டையர் ஆட்டத்தில் சாத்விக் சாய்ராஜ் ரன்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இங்கிலாந்தின் பென் லேன் சீன் வென்டி இணையை 21-17, 21-19 என்ற செட் கணக்கில் வென்றது. துப்பாக்கிச் சுடும் போட்டியில் கலப்பு குழு ஆட்டத்தில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் மனு பாக்கர் சௌரவ் சௌத்ரி இணை தோல்வியடைந்து இறுதிச் சுற்று வாய்ப்பை இழந்தது. இதேபோல் 10 மீட்டர் ஏர் ரைபிள் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இளவேனில் வாளறிவன் திவ்யான்சங் பன்வார் இணை மற்றும் அர்ஜுன் மொட்கில் தீபக் குமார் இணை தோல்வியடைந்து இறுதிச் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை இழந்தது. டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவு ஒற்றையர் ஆட்டத்தில் அச்சண்டா சரத் கமல் சீனாவின் எல்மாவிடம் 4-1 என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்தார். இன்று நடைபெற்ற படகு போட்டியின் 6வது சுற்றில் இந்தியாவின் விஷ்ணு சரவணன் 12வது இடம் பிடித்தார். ஒட்டுமொத்த ஆடவர் பிரிவில் 22வது இடத்தில் உள்ளார். இவர் இன்னும் 4 சுற்று போட்டிகள் மீதமுள்ளன.